ஆன்மீகங்களுக்கு மட்டுமே உரிய வழிபாடா? எஸ் எஸ் ஸ்ட்ராங் எஸ். நம்பர் டூ, இஸ் இட் நாட் எ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்? நான் ஒரு கேள்வி கேட்கற தப்பா நினைக்காதீங்க. எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயும் டாய்லெட் லேடிஸ் போடுற, ஜென்ஸ் போடுற, இஸ் இட் எ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்? ஒரு லேடிஸ் டாய்லெட்ல ஜென்ஸ் போலாமா? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லாம இல்ல, ஃபெசிலிட்டேஷன், அவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, இவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, ஃபெசிலிட்டேட் பண்றது, நாட் எ டிஸ்கிரிமினேஷன். நம்ம நிறைய ஃபெசிலிட்டி பண்ணியாகணும் உலகத்தில். இப்போ நான் அதே காரணம் சொல்ல பாருங்க, மேலுக்கு மட்டும் ஒரு வழிபாடுதான் அயோக்கியத்தனம் இல்லையா? ஏன்பா பெண்ணுக்கு மட்டுமே மார்கழி மாசத்துல திருப்பாவி திருவம்பாவி நோன்பு நோக்கிற வழிபாடுன்னு பெண்ணுக்கு மட்டுமே ஒரு வழிபாடு வச்சிருக்கிறாங்களே, அதுல ஆம்பளை கிடையவே கிடையாது, அது அக்கிரமம் இல்லையா? இப்ப ஆண்டாள் திருப்பாவை பாடி நோன்பு நோக்கிற, மணிக்குவாசன் திருவம்பாவை பாடி நோன்பு நோக்கிறார், ஒரு ஆம்பளை பாடுற மாதிரி பாடுறதா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேர இருக்க, இது ஆம்பளைக்கு எப்படி பொருந்தும்? எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேர இருக்க, பெண்கள் நோன்பு நோற்று பாடுற பாடு எழுதி கொடுத்தவர் மாணிக்க வாசகர், பெண்ணாக பாவித்துக் கொண்டு எழுதுற, ஆண்டாலும் பாடுறார், ரைட். இப்ப அந்த பாவை நோன்பு என்பது, நல்ல கவனிங்க, பாவை நோன்பு என்பது கார்த்திகை மார்கழியில் பெண்களுக்கு வடிவமைக்கப்பட்ட நோன்பு. அப்படி பெண்மைக்கு தனியா ஒரு நோன்பு கொடுத்த மாதிரி கார்த்திகை மார்கழியில் ஆணுக்கு தனியாக கொடுத்த நோன்பு ஐயப்பனுடைய நோன்பு. This is for ladies, this is for gents. ஏன் கொடுத்தாங்க? மார்கழி மாசம் காலையில் எழுந்து வாசல்ல கோலம் போட்டு சாணி வச்சு பூ வச்சு அந்த கோயில போய் செய்ய வேண்டிய முறைகள் படி பூஜையை செய்து கோயில போய் வேண்டி ஒரு பெண் நோன்பு நோற்பதற்குரிய வழிபாட்டு முறைய பெண்ணுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆனா கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தேனு கடினமா அந்த தோல்ல எருமை மாட்டுத்தனம் வர்ற மாதிரி மலை மேல ஏறி படுத்து எந்திரிச்சு பனி குளிர் எல்லாம் தாங்கி மேலே போற வேலையை ஆணு கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் கொடுத்தாங்கிறதே பல பேருக்கு தெரியல சார். நான் சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு ரொம்ப காலம் மௌனமா இருந்தேன். ஆனா உண்மைகளை சொல்லாம போனா தெரியாம போயிடுது. ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன், வெரி சாரி டு சே திஸ், ஏன்னா நான் வந்து உண்மையை உடைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன் 360 நாளும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அவனது சுக்கிலம் நாசமாகும். தொடர்ந்து இல்லற இன்பத்தை துய்த்துக் கொண்டே இருந்தால் சந்ததி அபிவிருத்தி வராது, நல்ல சந்ததி பிறக்காது. அப்போ ஒரு பீரியடு அவனை நிறுத்தணும், அவன் சுக்கிலம் வெளியேறக்கூடாது, அவனை நிறுத்தணும். 48 நாள் என்பது ஒரு மண்டலம். 48 நாள் ஒரு மனிதனுக்கு பிரம்மச்சரியத்தை ஏற்படுத்தினால் சுக்கிலம் ஸ்கலிதமாகாமல் இருக்கும் என்று சொன்னால் அவனது வீரியம் சுத்தமடையும், அவன் மூலம் நல்ல சந்தானம் உலகத்துக்கு தோன்றும். நீங்க 48 நாள் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? அவனுக்கு பெண் பத்திய நினைப்பு வரக்கூடாது. ஏன்னா பெண்ணை நினைச்சாலே ஸ்கலிதமாவது என்பது தவிர்க்க முடியாது, இயற்கையை நம்ம புரிச்சுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, பெண்ணில் இருந்து விலகி அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறையை போல வாழ்வதற்குரிய பழக்கத்தை கொடுத்து அவனுக்கு மாஸ்குலின் ஆட்டிடியூட் டெவலப் பண்றாங்க. ஏன் துண்டை வச்சு கிழப்படு, நீ பாட்டுக்கு சடப்படாம கோயிலுக்கு போ, நல்ல வெயில் மழை எல்லாத்தையும் பஸ்டல்ல புளி ஆற்றுல பிடிச்சி வெளியே போ சார். சில பேர் உடம்பால் ஆணா இருந்தா கூட மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். உடம்பு ஆண் தான், ஆனா மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். அதை எப்படி டியூன் பண்ண முடியும் தெரியுங்களா? கல்லுலையும் உள்ளுலையும் நடந்து நீங்க உங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி டஃப்பா ஆக்குனீங்க அப்படின்னா மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் உடம்புல தானாவே சுரக்கும். இப்போ இந்த ஆண் தன்மையை ஒருவன் இடத்துல கூட்டினாதான் குழந்தை இல்லாதவனுக்கு கூட 48 நாள் கழிச்சு குழந்தை கிடைக்கும். நீங்க வந்து எத்தனை பேர் வீட்டுல கதை கேளுங்க, மலைக்கு போறதுக்கு முன்னாடி வேடிக்கு போன, மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள பிறந்ததால மணிகண்டன் பேர் வச்சேன்னு சொல்ற கதை எத்தனை. சோ இவனுக்குள்ள மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் மேல டியூன் பண்றதுக்கும் இவங்களுக்குள்ள ஃபெமினைன் அந்த இஸ்ட்ரோஜன் இதெல்லாம் டெவலப் பார்த்துக்க வேண்டிய டெக்னிக்கும் பெண்களுடைய வழிபாட்டில் இருக்கு. அவனுக்கு அந்த ஹார்மோனை டியூன் பண்றதுக்கான வழிபாடு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றேன். ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிற போஸ் யாராவது கவனிச்சிங்களா? அது மாதிரி எங்கேயாவது ஒரு பெண் தெய்வம் உட்கார்ந்து இருக்கிற சிற்பத்தை நீங்க எங்கேயாவது காட்ட முடியுமா? ஒரு குத்தவ சொக்கான்னு குத்தவ சொக்கான மாதிரி ஒரு பெண் தேவதையினுடைய சிற்பம் நீங்க இந்திய கோயில்கள்ல எங்கேயா காண முடியுமா? ரெண்டே பேர் தான் அப்படி உட்கார்ந்து வடிவம் கொடுப்பாங்க. ஒன்று நரசிம்மர்,
இன்னொன்னு ஐயப்பர். யோகப்பட்ட காலில் கட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஐயப்பனுடைய வடிவம் இருக்கும், யோக நரசிம்மருடைய வடிவம் இருக்கும். மன்னிச்சுக்கங்க, நான் உண்மையை உடைச்சுக்கிறேன். மாஸ்குலின் டெண்டன்சியில அந்த இடங்களை டியூன் பண்ணி வலிமைப்படுத்துவதற்குரிய பெஸ்ட் போஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த புத்தக சோக்கான அதை டெவலப் பண்றதுக்கான ஒரு டெக்னிக், அது அதுக்கான ஒரு முத்திரை, அதுக்கான அடையாளம் அந்த சிற்பம். இதெல்லாம் பகிரங்கமா பேச முடியாது, ஆனா இன்னைக்கு எங்களை பேச வச்சுட்டீங்க. வேற வழி இல்லாததால நான் நெக்கத்தை விட்டுட்டு பேசுறேன். அந்த போஸ் இருக்கு இல்லையா, ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிற போஸ் இருக்கு இல்லையா? ஆமா, ஒருவருடைய ஆண்மையை கூட்டுவதற்கான போஸ். ஒவ்வொரு போஸ்ல ஒரு ரகசியம் இருக்கு சார். காளி பொம்மை பாத்துருக்கீங்களே, காளி என்ன எப்படி நிக்குது, நாக்க கீழே தொங்க போட்டு நிக்குது. ஒரு கவிஞன் குறும்பா எழுதுறான், குறும்புல கொழுப்பா எழுதுறான். போஸ்ட் ஆபீஸில் ஸ்டாம்ப் ஒட்டுவதற்கு வசதி, ஒவ்வொரு இடத்திலும் காளி சிலையை கொண்டு வந்து நாக்கில் எச்சலை ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டுவாராம். இவர் எழுதுறான் ஒரு கவிஞன். உனக்கு தெரியுமா காளி ஏன் அப்படி நாக்க தொங்க போட்டுன்னு தெரியுமா? உங்களுக்கு அளவு கடந்த கோபம் வருகிற போது, அளவு கடந்த கோபத்திலேருந்து நீங்க மீண்டும் வெளியே வரணும் அப்படின்னா, உங்க கோபம் ஹார்ட் அட்டாக்கா மாறாம இருக்கணும்னா, உங்க கோபம் உங்களுடைய சிஸ்டத்தை கெடுக்காம இருக்கணும்னா, பிளீஸ் நாக்க வெளியில தள்ளி. நாய் பார்த்துக்கீங்களா, நாக்க வெளியே தள்ளி போட நான் செஞ்சிருவேன். அப்புறம் அதே மாதிரி இருக்குன்னு சந்தோஷத்தோடு நீங்க வீட்டுக்கு போவீங்க. நாக்க நல்லா வெளியே தள்ளி, இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, தொண்டைக்குழியை நல்லா அசைச்சோன்னு வச்சுங்க. நாக்குல இருந்து எச்சல் வடியணும். நாய் செய்து இல்லை, அதை செஞ்சீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ் உங்க கோபம் ஒன்னு இல்லாம போயிடும். அது வந்து யோகால ஒரு டெக்னிக். அது உங்க ஸ்ட்ரெஸ், உங்களுடைய அளவு கடந்த அந்த வேதனை, கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும் வெளியே தள்ளணும்னா நாக்க வெளியே தள்ளி அந்த நாய் செய்யற மாதிரி. அதை காளி செல்ல கொண்டு வச்சா, அகோரமான அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறவள் காளி, அவள் நாக்க வெளியே தள்ளியிருக்கான கோபத்தால் அல்ல, கோபத்தை நீக்குவதற்கான வழியை சமூகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. எப்படி கோபத்தை வெளியில, கோபத்தை வெளியே தள்ளுறது? நாக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு வெளியில வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க கோபம் சீக்கிரம் குறையும். இந்த நாக்கு வெளியே எவ்வளவு கூட வருதோ அவ்வளவு கூட கோபம் குறைஞ்சிடும். கோபம் ஸ்டோர் ஆகிற இடம் எதுனா இந்த இடம் தான். கோபப்படும் போது பேசும்போது பாருங்க, இந்த இடம் குடைச்சிக்கும் அப்படியே, இங்கதான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உட்காரு. இதை கிளியர் பண்றதுக்கு காளி சிலையில இதை வச்சிருக்கிறார். மாஸ்குலின் டெண்டன்சியை கூட்டுறதுக்கு ஐயப்பன் சிலையில டெக்னிக் வச்சிருக்கிறார். யோக நரசிம்மர் சிலையில வச்சிருக்கிறார். பெண் தேவதைகள் அப்படி உட்காராது, ஒரு காலம் அடிச்சு ஒரு காலம் தொங்க போட்டு தான் உட்காந்துருக்கும். இல்ல பத்மாசனத்துல உட்காந்துருக்கும், ரெண்டு காலையும் அடிச்சு அப்படியே உட்காந்துருக்கும். இதுதான் பெண் தெய்வ சிற்பங்களுடைய அமைப்பு முறை. ரெண்டு, அந்த 48 நாள் விரதம் இருந்தால் சுக்கிலம் கெட்டிப்படுகிறது. ஆண் வழிபாட்டு முறை அங்கே அமைந்திருக்கிறது. இவங்க மேல மலைக்கு மேல போயிட்டு வரும்போது மாஸ்குலின் ஹார்மோன் கூடுகிறது. இதெல்லாம் கணக்கு பண்ணி ஆண்களுக்கான வழிபாடாக வைத்து மனதளவில் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அந்த பெண்கள் வர வேண்டாம் என்பது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன். அதை தாண்டியும் இன்னொரு காரணம் இருக்கு சார். நம்ம ஹிந்துயிசத்துல மட்டும் ஒரு வேடிக்கையான வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெண்கள் பூஜை அறைக்கு வரக்கூடாது, பெண்கள் சில காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறோம். இத சில பேர் கொடூரமா நடத்தி பெண்களை அவமானப்படுத்தினாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பெண்களை பனிஷ் பண்ணாங்க, பெண்களை வந்து அவமதிச்சாங்க, பெண்களை வந்து ஒரு ஓரமா உட்காந்து வச்சு எந்த ஆக்டிவிட்டி இல்லாம ஆக்கி அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி பேசி தப்பு அதெல்லாம் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏன் மிங்கிளாக வேண்டாம்னு வச்சாங்கிறதுக்கான ரீசன் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்த மட்டும் நம்ம நியாயப்படுத்தலாம். எது, அவங்க பூஜை அறைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது, சமையல் அறைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிற நியாயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி ஆபீஸ் போகலாம், விளையாடலாம், அவங்க போய் பள்ளிக்கூடம் போகலாம், உலகத்தை சமூகத்தோட பழகலாம், அதெல்லாம் அவங்க சௌரியத்தை பொறுத்தது. ஆனால் கோயிலுக்கு போக வேண்டாம், பூஜை அறை கூட வர வேண்டாம், சமையல் கூட பண்ண வேண்டாம். ஏன், அதுக்கான காரணம் மட்டும் நான் சொல்றேன். நான் பேசுறதுனால பெண்கள் இந்த மன்னிக்கணும், இவ்வளவு ஓப்பனா நான் பேச வேண்டியிருக்கு, இல்லாட்டி இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. அதுக்காக நான் வரேன். எந்த பெண்ணுக்காவது கர்ப்பம் உண்டான பிறகு மாடுதலுக்கு வருமா? மாணவர்களுக்கு தொடர்ந்து வந்தா கர்ப்பம் தங்குமா? ஏன் அந்த குழந்தை உண்டான ஒண்ணு மாணவர்களுக்கு நின்றுச்சுன்னு யாராவது யோசிச்சாங்களா? இந்த குழந்தைக்கு கண்ணு மூக்கு காது எல்லாம் வரணும்னு சொன்னா இதுக்கு வேண்டிய வெல்த், இதுக்கு வேண்டிய சக்தி யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா பெண்ணின் கர்ப்பப்பை கொடுக்கணும். அந்த சக்தி 10 மாத காலம் வெடிச்சு வீணா வெளியில போகாதபடி அது சேகரிக்கப்பட்டு
மாதவிலக்கு நின்று சேகரிக்கப்பட்ட சக்தி தான் ஒரு குழந்தையை கர்ப்பத்தில் உருவாக்குகிறது. அந்த பத்து மாத காலம் இது நின்று அந்த சக்தி அப்படியே அந்த குழந்தைக்கு மாறி இந்த குழந்தைய முழு வடிவம் பெற்று வெளியில வருது அந்த குழந்தை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? கருவறை, பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கு பேரு கருவறை. இந்த கருவறையில் கடவுள்தான் குழந்தையாக வருகிறார். நம்முடைய கருத்து, கருவறையில் கடவுள்தான் குழந்தையாக வருகிறார். இந்த கருவறையில் கடவுள் குழந்தையாக வருகிற போது மாதவிலக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் மாதவிலக்கு உள்ளவர்கள் கோயிலுக்கு போகலாம் என்ற ஜட்ஜ்மெண்ட் எந்த வகையில் நியாயமானது? அப்ப நீ இயற்கையை புரிஞ்சுக்கிட்டியா? ஏன் வீட்டு விளக்க நிறுத்தி வச்சிருக்க? குழந்தை உருவாகிற வரையில கருவறையில் கடவுள் உருவாகிற போது வீட்டு விளக்கை இயற்கை நிறுத்தி வைத்திருக்கிறது. வீட்டு விளக்குடையவர்கள் கருவறை உள்ள கோயிலுக்குள் வரக்கூடாது என்பதில் இந்த நாட்டு வழிபாட்டு முறைக்குரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஒரு கோயில் சிறை திருடுறவன் எப்படி திருடுவான் தெரியுங்களா? இங்கிருந்து சுவாமியை வெளியேற்றணும், திருடுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு விளக்கான துணியை தூக்கி சாமி சிலை மேல போடுவான். சாமி இந்த இடத்த விட்டு போயாச்சுன்னு முடிவாயிடும், சிலையை திருட்டு போயிடுவான். இப்பெல்லாம் அப்படி கூட இல்லை, எப்படி வேணா திருடுறான். பார்த்துக்கிறவனே திருடுறான். சிலையை பார்த்துக்கிறவன் எவனோ அவனே திருடுறான். ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்ல வந்த செய்தி வேற. இந்த மாதவிலக்கு, இங்க மாதவிலக்கு இருக்கும் போது பக்தி பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து அசட்டுத்தனமா பேசல. நான் பாரதம் படிச்சவன். பாஞ்சாலிக்கு அவமானம் நடந்த போது அவன் எப்படி இருந்தா? பாட்டில் வருது, பாரதி சொல்றான், மாதவிலக்கு ஆதலால் அச்சா ஓராடை தண்ணில் இருக்கின்றேன். யாரு பாஞ்சாலி சொல்றான்? டேய், நான் மொத்த துணியில் இருக்கிறேன்டா, நான் எப்படி சபைக்கு வர்றது? வர முடியாது அப்படிங்கிறான். துச்சாசனை இழுச்சிட்டு போறான், சபைக்கு கொண்டு போய் நிறுத்துறான். அவளுக்கு ஆடை குலைமுற்று நிற்கிறாள், அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள். அந்த நேரத்துல கிருஷ்ணனை கூப்பிடுறா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. புடவை சுரந்ததுன்னு எழுதி வச்சான். அந்த காலகட்டத்தில் பக்தி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை.